நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது வீட்டில் இருக்கக்கூடாத பொருட்கள் என்ன என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது, அன்றாடம் நாம் பயன்படாத பழைய பொருட்களை வீட்டின் அருகிலேயே போட்டு வைப்பது அவ்வளவு நல்லதல்ல. அதேபோல் மேலும் வீட்டின் சுவர்களில் குறுக்காக மாட்டி வைக்கப்பட்டுள்ள இரு வால் கிளாக்குகளோ, அதேபோல் இரு சண்டை போடும் மிருகங்களின் படமோ பொம்மையோ வீட்டில் இருந்தால் அது சதா சண்டை சச்சரவும் தரித்திரியத்தையும் வரவழைக்கும். அதேபோல் கீழே விழுந்த கண்ணாடி தமிழர்கள், நசுங்கிய எவர் சூழல் தமிழர்கள், தட்டுகள், உடைந்த கப்புகளிலிருந்து ஒருபோதும் உணவு மற்றும் நீர், காபி, டீ அருந்தக்கூடாது. அது தரித்திரியத்தையும் துரதிருஷ்டத்தையும் வரவழைக்கும். ரசம் போன கண்ணாடி, கீழே விழுந்த கண்ணாடியை வீட்டில் வைக்கக்கூடாது. அதில் முகம் பார்த்தால் வாழ்க்கையில் முன்னேற தடை வரும். அதேபோல் முகம் பார்க்கும் கண்ணாடி நம் முகம் பார்க்கும் உயரத்தில் சரியாக வைக்கப்பட்டிருக்க வேண்டும். கண்ணாடி சிறிது மேலே இருந்தால் பரவாயில்லை, ஆனால் ஒருபோதும் முகத்தின் கீழே இருக்கக்கூடாது. நாம் கீழே குனிந்து கண்ணாடியை பார்த்தால் வாழ்க்கையில் மேலே உயர வாய்ப்பு வராது. மாறாக வாழ்க்கையை கீழ் நோக்கி போய் விடுவோம். ஏனென்றால் கண்ணாடி எதிர்மறை சக்தியை பிரதிபலிக்கும் குணம் கொண்டவையாகும். மற்றவர்களுக்கு கொடுக்கும் பரிசு பொருட்கள் ஒருபோதும் கூர்மையான பொருட்களை கொடுக்கக்கூடாது. எடுத்துக்காட்டாக கத்திரிக்கோல், கத்தி, மெஷின் பாக்ஸ், ஸ்க்ரூ டிரைவர் செட் போன்றவை. இதனால் கொடுப்பவர்களுக்கு கெடுதல் நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தம். பழைய டூ வீலர் கார்களையும் சில வீடுகளில் போட்டு வைத்திருப்பார்கள். அவை வெளியிடும் எதிர்மறை சக்தி வீட்டைத்தான் பாதிக்கும். எனவே பழைய பொருட்கள், பயன்படாத பொருட்களை அப்புறப்படுத்தி விடுவது சாலச் சிறந்ததாகும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.